டிக்டாக்கை பேன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட் ஆப் இருக்கா அப்படின்னு டிக்டாக் யூசர்ஸ் இன்னுமே தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட் ஆப் கிடைக்கவே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் திருப்பூரை சேர்ந்த சில இளைஞர்கள் சில் ஃபைவ் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த ஆப் வந்து எப்படி இருக்குது, இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா, இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற ஒரு டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் டெக் படிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், நீங்க ஒருவேளை டிக்டாக் யூசரா இருந்தீங்க அப்படின்னா டிக்டாக்கை பேன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டா என்ன ஆப் நினைக்கிறீங்க, என்ன ஆப்பை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஆப் பத்தி அதிகமா கமெண்ட்ஸ் வருதோ அந்த ஆப் பத்தி ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் வீடியோல அப்டேட் பண்றேன். இப்போ இந்த தமிழக இளைஞர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த சில்ஃபை ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல நான் இந்த சில்ஃபை ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் சில்ஃபை ஷார்ட் வீடியோ ஆப் மேட் இன் இந்தியா அப்படின்னு டைட்டிலே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா 4.2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான ரிவ்யூஸ் தான் இருக்குது. 990 ரிவ்யூஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 1000 ரிவ்யூஸ் சொல்லலாம். ஒரு 100K டவுன்லோட்ஸ் இருக்குது. ஓரளவு நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது போக டெவலப்பர் கான்டாக்ட்ஸில் செக் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு வெப்சைட் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, வெப்சைட் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா இமெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயிலில் ஏதாவது காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது போக ப்ரைவேசி பாலிசி, ஸோ ப்ரைவேசி பாலிசியும் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க படித்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சில்ஃபை மேட் இன் இண்டியா அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே ஒரு தமிழ் வீடியோ தான் வருது. நேமே தமிழில் தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய தமிழ் வீடியோஸ் வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய தமிழ் யூசர்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்லேயே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் உங்களுக்கு நிறைய தமிழ் கண்டென்ட் கிடைக்கும் இந்த ஆப்பில். நடுவில் நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ள ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது டிக்டாக்ல இருக்கிற மாதிரியே தான் சைடில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ப்ரொஃபைலை பார்ப்போம். ப்ரொஃபைல்குள்ளே போனோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ சைன் இன் பண்ணோம். கூகுள் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா சைன் இன் பண்ணிக்கலாம். சைன் இன் பண்ணிட்டேன். இப்போது சப்ஸ்கிரைப் ஒர்க் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த மித்ரன் சிங்காரி இந்த மாதிரி ஆப்லலாம் சப்ஸ்கிரைப் கூட ஒர்க் ஆகலை. ஏன்னா அதெல்லாம் பண்ண முடியல, கமெண்ட்ஸ் ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. பட் இதில் அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபைலை ஷேர் பண்ணும் அப்படின்னா ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து டிக்டாக்ல இருக்க ஃபாலோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் பட்டனுக்கு பதிலாக இவங்க வந்து கிளாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணும் அப்படின்னா கீழே வந்து நம்மளால் கமெண்ட் பண்ணிக்க முடியும். ஷேர் பண்ணும் அப்படின்னாலே நீங்கள் சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணும் அப்படின்னா இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். லிங்க்கை காப்பி பண்ணும் அப்படின்னாலும் காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதே மியூசிக்கை இல்லை வாய்ஸை யூஸ் பண்ணி வீடியோ பண்ணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தவொடனே அந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகுது. ஸோ அதே சவுண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னா இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வருது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இன்டர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியல. ஸோ இதை மேலே மூவ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம். கீழே மூவ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாஷ் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து டைமர் இன்க்ரீஸ் பண்ணுறது. எவ்வளோ டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் இதில் காட்டலை. அதே மாதிரி டைமர் வேண்டாம் அப்படின்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கேமரா சேஞ்ச் பண்ணுறது, பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா. இங்கே வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஓப்பன் பண்ணவொடனே கேமரா ஓப்பன் ஆகலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளாக்காக இருந்தது. ஸோ ரொம்ப நேரம் கழித்து தான் கேமரா காமிக்குது. ஆப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணும் அப்படின்னாலுமே இந்த சவுண்டை யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கேலரி மூலமாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஷூட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக் மார்க்கை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடியோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். ஸோ அது எல்லாமே டிக்டாக்ல இருக்கிற சேம் ஃபீச்சர்ஸ் மாதிரி தான். இதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹோம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹோமில் தான் இருக்கிறோம். ஹோமில் தான் வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். நிறைய தமிழ் வீடியோஸ் பார்க்க முடியுது. வந்த வீடியோஸே வர்ற மாதிரி இருக்குது. இப்போ தான் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம். அதே வீடியோஸே திருப்பியும் வருது. பட் இருந்தாலுமே நிறைய தமிழ் வீடியோஸ் வருது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இருந்தாலுமே டெவலப்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு அவங்களுக்கு அட்வர்டைசர் ரெவன்யூ தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வேர்ல்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு மூலமாக நீங்கள் என்னென்ன ப்ரொஃபைல் இருக்குது அப்படிங்கிறத மேலே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில ஹேஷ்டாக் இருக்குது. தமிழ் சாங், காமெடி, தமிழ் யூசர், எல்லாமே தமிழ் சம்மந்தமான ஹேஷ்டாக் தான் இருக்குது. அது போக வேறு ஹேஷ்டாக் இல்லை, நிறைய ஹேஷ்டாக் இல்லை. யூசர்ஸ் அதிகமாக வர வர நிறைய ஹேஷ்டாக் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் சென்டரில் கொடுத்துருக்காங்க, டிக்டாக்ல இருக்கிற மாதிரியே. இதுலமே பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டேன், இன்னுமே கேமரா ஓப்பன் ஆகலை, பிளாக்காக தான் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா டைமர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ செகண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கல. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறோம், இங்கே ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஷன் நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஷ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். இங்கே ஆடியோ வேணும் அப்படின்னா நம்ம இங்கே ஆடியோ சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஆடியோஸ் கொடுத்துருக்காங்க.
ட்ரெண்டிங் தெலுங்கு சாங்ஸ், தமிழ் காமெடி, தமிழ் சாங்ஸ், இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபேவரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபேவரேட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் கேமரா ஓப்பன் ஆகிருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆப். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணும் அப்படின்னாலுமே அப்லோட் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 8 செகண்ட் வீடியோ எடுக்கணும். இப்போ சும்மா நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து எவ்வளோ செகண்ட் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியல. அது போக ரெக்கார்ட் பண்ணதை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த போர்ஷனை டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இல்லை. ஸோ டிக்டாக்ல வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல அந்த மாதிரியான ஆப்ஷன் இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதை டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லாக பேக் போயிட்டு தான் வர மாதிரி இருக்கு. ஸோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து சில ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம வீடியோவோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் பெரிய அளவில் ஃபில்டர்ஸ் இல்லை, ஸ்டிக்கர்ஸ் வந்து அதிக அளவில் இல்லை. ஸோ ஸ்டிக்கர்ஸ், ஃபில்டர்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஆப் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம், கமெண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டாக அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே கவர் ஃபோட்டோ சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. டிக்டாக்ல பார்த்தோம் அப்படின்னா எந்த போர்ஷன் வந்து கவராக வரணும் அப்படிங்கிற சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபீச்சர் எல்லாமே கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபைலில் வந்து நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுடைய ப்ரொஃபைலில் எல்லா சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணுறதுல பெரிய அளவில் ஆப்ஷன்ஸ் இல்லை, பெரிய அளவில் ஸ்டிக்கர்ஸ் இல்லை, பெரிய அளவில் எஃபெக்ட்ஸ் இல்லை. மற்றபடி ஒரு நார்மலாக நீங்கள் வந்து பேசி வீடியோ போடுறீங்க அப்படின்னா போடலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இன்னும் பெரிய அளவில் அவங்க யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும். அடிக்கடி வந்து கிராஷ் ஆயிடுது, நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணும்போது கிராஷ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி சில ப்ராப்ளமும் இருக்குது. மற்றபடி இந்த ஆப் வந்து ஓரளவு டீசெண்டான ஆப் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த மித்ரன், சிங்காரி இந்த ஆப்பை விட இந்த ஆப் வந்து ஓரளவு பெட்டராகவே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சில்5 ஆப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அடிக்கடி கிராஷ் ஆயிடுது, அது போக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. டிக்டாக்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட் ஆப் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்காரங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒரு பெஸ்ட்டான ஆப்பாக டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த சில்5 ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தமிழ்நாட்டுக்காரங்களும் ஒரு டிக்டாக்கு ஆல்டர்னேட்டான ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தெரிஞ்சிக்குவாங்க, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய லேட்டஸ்ட்டான டெக் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க டெக் படிச எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.